சொல்லு மதி. ஓடி ஓடி போய் வாத்திக்கிட்ட வத்தி வச்சல்ல, இப்ப வாடா. ஏய், எனக்கு தெரியும்டா, வாளா மொத்த கபடி விளையாடி இருந்த ஜெயிச்சிருப்புன்னு பயந்துட்டு அவன் கைய உடச்சிட்டீங்கல்ல. அவன் என்ன இருந்தா கழட்டிருப்பானா? ஆமாடா, அவன் இருந்தா கழட்டிருப்பான்டா. சரிடா, நீ இதுக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டுக்க. யாரும் வேணாலும் கூப்பிடுவேன், ஆனா பேச்ச மத்த கூடாது. கூப்பிடுறா, இன்னைக்கு உன் வாய் உடைக்காம உன் அனுப்ப போறது இல்ல. சொல்லுமதி, அவங்க ரிசல்ட்ட செக் பண்ணிட்டு அந்த ஆர்பியோட வயசும் கன்ஃபார்ம் 20க்கு மேல தான். என்ன சொல்ற? ஒருத்தனுக்கும் 18 கம்மி இல்லையா? கன்ஃபார்மா சொல்றேன், அதுல யாரும் 18 கீழ கிடையாது. என்ன வரியா? வாடா. சின்ன பசங்க கைய உடைக்கிற, கைய உடைக்கிற. Come on, 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 come on
கோடுபார். இன்னொரு வாட்டி பசங்க மேல கை பட்டுது. மாஸ்டர், மாஸ்டர், என்னடா இதெல்லாம் சொல்லலாமா? கேமராலாம் இருக்கு. சொல்லு சொல்லு, பரவாயில்ல. சொல்கிறேன் மாஸ்டர், நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா போயிடுச்சு. எதிர்த்து விட்டு அக்கா தான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. அந்த அக்காவே படுக்க வரையான்னு கேட்டார் எங்கள் அப்பா. அதனால்தான் அம்மிக்கல்ல தூக்கி அவர் தலையில் போட்டேன். உடனே போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருச்சு. அப்போ தான் தாசனங்கள்ல நான் மாட்டினேன். அப்பையிலேருந்து தாசனம் சொல்கிறத தான் கேட்கணும். தாசனா வருவாங்க, யார் யார் போதை பொருள் அடிமைன்னு பார்ப்பாங்க. பவுடரு புகை தண்ணின்னு ஏற்றி விட்டுருவாங்க. இங்கே இருக்கிற யார் பவானியை பார்த்துருக்கீங்க? மாஸ்டர், கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் யாரும் பார்த்ததில்லை மாஸ்டர். இங்கே தாசனா மட்டும்தான் எல்லாமே. அவர் சொல்லுதெல்லாம் நாங்கள் எல்லாம் செய்யணும். ஆமாம் மாஸ்டர், சரண் ராக சொன்னால் கண்ணை முடி நிற்கணும், இல்லைன்னா தொங்க விட்டுருவானுங்க. இப்போ தான் ரெண்டு பசங்களை தொங்க விட்டாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா மாஸ்டர்? நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் வாழணுமா இல்லை சரண் ஆகணுமா? பத்து நாளாக நீங்கள் இருக்க, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த போதை பழக்கமே இல்லை. இப்போ தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கே தெரியுது. எங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றிடுவாதி. நான் சொன்னதை செஞ்சால் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் விருப்பப்படியே வாழ முடியும். செய்வீங்களா? செய்வோம். நீங்கள் என்கிட்ட சொன்னதை அப்படியே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சா சொல்லுவீங்களா? சார், பரோலில் எடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ் சார். அது வரைக்கும் இந்த வீடியோ எவிடன்ஸ் சாருக்கிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்லும் போது மேஜிஸ்ட்ரேட் கைக்கு போயிடும். அதே அதே இதை புட்டா போச்சு, எங்க வாயிலேருந்தே வார்த்தை வாங்கிட்டேன். ஆமா, உன் கதை நான் சொல்லவே இல்லையா? சொல்ல கேப்போம். டேய் கேளுங்கடா, வாயில நான் உருண்டையா வச்சு. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுங்க. இருமா, பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, சொல்றேன் கேட்கட்டும். அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன்டா, ஃபைனல் இயர்ன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் காலேஜுக்கு புதுசாக ஒரு டீச்சர் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க பேர் மலர். அக்கா மக்கா அப்படி ஒரு லவ்டா. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பழசெல்லாம் மறந்துட்டா. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. நான் லவ் பண்ணதெல்லாம் கூட மறந்துட்டா. அவள் கல்யாணத்துக்கு போய் நானே என் கையால் பூக்கையெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. அதுக்கு கதை சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டு மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க. எதுங்க சினிமா கதை? நடிக்காதீங்க, உள்ள சொன்னது பிரேமம் கதை. அட்டா பாவீங்களா, படமா வந்துச்சு அதுக்குள்ள. தே வேலையா சுத்தினுங்கானுங்களா இவனுங்க? சரி ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க. நீங்க எதுக்கு குடிக்க ஆரம்பிச்சீங்க? குடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ எதுக்கு அது? இப்போ நான் ஏன் குடிச்சேன்னு சொன்னா அதே